Hi friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட க்ரூ மெஸ் ரூமோட டூர் தாங்க பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆபீசர்ஸ் மெஸ் ரூம் ஒரு போரிங்கான பிளேஸுங்க. அதை விட க்ரூ மெஸ் ரூம் தான் சூப்பர் என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆஃபீஸர்ஸ்லாம் எப்போதும் சீரியஸாக இருப்பாங்க, ஆனால் க்ரூ மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்ற நேரத்தில் நல்லா ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ க்ரூ மெஸ் ரூமில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் கேப்டனோட பெர்மிஷன் கிடைக்காததுனால நான் மோஸ்ட்டாக போக மாட்டேன். யாருக்கும் தெரியாமல் நானும் ரயானும் போய் சம்டைம்ஸ் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரூ மெஸ் ரூமில் யாருமே இல்லை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அவங்களோட மெஸ் ரூம்லேயே ஒரு டிவி இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் சூப்பராக ஊஃபரோட ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் மெஸ் ரூமில் சின்னதாக ஒரு டிவி இருக்கும், ஆனால் அது ஒர்க்கே ஆகாது. அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக அவங்களே வந்து ஒரு ஸ்மால் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளாக் இருக்குது, அண்ட் உட்கார்றதுக்கு வந்து சோஃபா போட்டு வச்சுருக்காங்க, அண்ட் ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து ரெக்ரியேஷன் ரூமோட டூர் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஸோ ஆஃபீஸர்ஸ் மெஸ் ரூம் வேறு ரூமாக இருக்கும், ரெக்ரியேஷன் ரூம் வேறு ரூமாக இருக்கும். ஆனால் க்ரூ மெஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து சாப்பிட்ற இடம், அதாவது மெஸ் ரூமாக இருக்கும், அதோட அட்டாச்சாக இன்னொரு பாதி வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்ரியேஷன் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரெக்ரியேஷன் ரூம் கிடையாது, எந்த அஃபீஷியல்ஸும் இங்கே வந்து உட்கார மாட்டாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரூக்கு தான். ஆனால் ஆஃபீஸர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா முக்கியமான அஃபீஷியல்ஸ்லாம் வர்றதுனால அதை ரொம்பவே ஃபார்மலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா ரூமோட சீலிங்கில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஏர்வென்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது. கப்பலில் ஸ்மோக்கிங்கே பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்மோக்கிங் ரூம்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது, யார் ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே போய் ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் ஆஷ்ட்ரேலாம் இருக்கும். ஸோ அங்கேயே எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும். வேறு எந்த இடத்துலையும் கப்பலில் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஜிஎஸ் அண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்கள். ஆஃபீஸர்ஸ்க்கு எப்போதும் ஜிஎஸ் தான் சாப்பாடு சர்வ் பண்ணணும். ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கு கேப்டனுக்கு சாப்பாடெலாம் சர்வ் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் அவர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும். நம்ம இந்தியன் கேலண்டர் இருக்குது பாருங்கள், இனாயத் மூசான்னு. ஸோ இந்த கப்பல் வந்து பிரேசில் நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் தான் பல நாள் இருந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சாப்பாடு ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கேலண்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற பர்சனல் கேர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வந்ததாக தான் இருக்கும். நான் போன ரெண்டு கப்பலையுமே க்ரூ மெம்பர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, ஏன்னா அவங்க நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுனால எந்த நேரம் வேணாலும் பசி எடுக்கும். ஸோ மிச்ச சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்க எப்போ வேணாலும் மைக்ரோவேவில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தனியாக பிரெட் டோஸ்டர் இருக்கும், தனியாக வந்து அவங்களுக்கு ட்ரிங்க்குக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்க் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், சில ஹெல்த் ட்ரிங்க் ஐட்டம்ஸ் இருக்கும், காஃபி பவுடர்ஸ் இருக்கும், ஹனி இருக்கும், இது எல்லாமே வந்து எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் பால் மட்டும் லிமிட்டடாக கப்பலுக்கு வரதுனால லாங் வோயேஜாக இருந்தால் பிளான் பண்ணி ஒரே ஒரு பாட்டில் பால் மட்டும் தான் வெளியில் எடுத்து வைப்பாங்க. ஷார்ட் ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையாவே பால் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு வோயேஜோட பிளானிங்கை பொறுத்து தான். க்ரூ மெஸ் ரூமில் தனியாக சிங்க் வச்சுருக்காங்க பாருங்கள், ஏன்னா க்ரூ மெம்பர்ஸோட பிளேட்டெல்லாம் ஜிஎஸ் கழுவ மாட்டார், ஆஃபீஸர்ஸோட பிளேட் மட்டும்தான் அவர் கழுவி வைப்பார். ஸோ க்ரூ மெம்பர்ஸ்லாம் அவங்களே போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பிளேட்டை அவங்களே கழுவி வச்சிடணும். க்ரூ மெம்பர்ஸோட பிளேட்ஸ் எல்லாம் அவங்க மெஸ் ரூம்லேயே வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் வேஸ்டேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், நமக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுத்து அந்த டஸ்ட்பினில் போடக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் நம்ம இன்னொரு கண்ட்ரியில் போய் நம்ம அந்த வேஸ்டெல்லாம் டெபாசிட் பண்ணும்போது அவங்க நம்மளை க்வெஷ்சன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டிசிப்ளின்டான வாழ்க்கை வாழணும், ஃபுட் வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அதை எல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். இந்த மெஸ் ரூம்லையும் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க, கிளாக் வச்சுருக்காங்க, நமக்கு தேவைப்படுற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கேட்குறதுக்கு, அப்புறம் ஒரு பில் போர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த போர்டில் பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க, அதை வீக்லி மீட்டிங்ஸ் வைக்கும் போது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் நாங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிங்க் வச்சுருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கு பக்கத்துலேயே வந்து டொமஸ்டிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட்டுன்னு மூணு விதமான டஸ்ட்பின்ஸை பிரித்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்தந்த டஸ்ட்பினை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் ஹேண்ட் வாஷ் இருக்குது, மிரர் இருக்குது, அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது.
இன்னொரு டிவி வச்சுருக்காங்க பாருங்க, அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம ரெக்ரியேஷன் ரூமில் பார்த்த மாதிரி இங்கே லைஃப் சேவிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் மேனுவல்ஸும் எக்ஸ்ட்ராவாக இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபோன் வச்சுருக்காங்க, டிஷ்யூஸ் வச்சுருக்காங்க, வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது, இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஷெல்ஃப்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பூன்ஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஆனால் கப்பலில் எந்த இடத்துலையுமே கத்தி வச்சுருக்க மாட்டாங்கங்க. கப்பலுக்கு போன புதுசில் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. கிச்சனை விட்டு கத்தியை வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக் ரூலு. அப்புறம் சீஃப் குக்கோட பெர்மிஷன் இல்லாமல், சீஃப் ஆஃபீஸரோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே வந்து கத்தியை தொடவே கூடாது. ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக, யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிறதுக்காக கத்தியை யாருமே ஹேண்டில் பண்ணக்கூடாது. சீஃப் குக் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். அதையும் மீறி யாராவது ஒரு பர்சனல் கத்தியை அவங்க ரூமில் வச்சுருந்தா கூட அது ஒரு பெரிய அஃபென்ஸ் ஆயிரும். ஒரு ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவதுக்கோ நமக்கு கத்தி வேணும்னா நம்ம சீஃப் குக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் முன்னாடி வச்சே யூஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துடணும். நம்ம கத்தியை கேலி விட்டு வேறு எங்கேயுமே கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கேலி. கப்பலில் இருக்கிற கிச்சனை தான் கேலின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பல வீடியோஸில் நான் கேலியை காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே கேலியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மெஸ் ரூம்குள்ளே பாய்லர் சூட்டும் சேஃப்டி ஷூஸும் அலவுட் கிடையாது. சப்போஸ் பாய்லர் சூட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே ட்ரெஸ்ஸோட மெஸ் ரூமே என்டர் பண்ண முடியாது. ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு தான் வந்து சாப்பிட உட்காரணும். இதே ரூல் தான் ஆஃபீஸர்ஸ்க்கும். சப்போஸ் அவங்க பாய்லர் சூட்லேயோ இல்லை வேறு யூனிஃபார்ம்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பிட வரக்கூடாது. நீட்டான ஃபார்மல் க்ளோத்ஸில் மட்டும்தான் சாப்பிட வரணும். க்ரூ மெஸ் ரூமில் கேம்ஸ்லாம் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரூ மெஸ் ரூமில் கேரம் போர்டு இருந்துச்சு. ரயான் அதை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். சீஃப் குக் அவருடைய வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து ரயான் கூட ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் 3 வயசில் ஒரு குழந்தை இருந்ததுனால அவர் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணார். ரயானை பார்க்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ ரயான்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கூட எப்போதுமே விளையாடுவார். அவனுக்கு ஸ்பெஷலாக பல டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவனை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு. ரயான்கும் அங்கே விளையாட ஆளே இல்லாமல் சீஃப் குக்கோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என் ஹஸ்பண்ட் வந்து யூனிஃபார்ம் ஷர்ட் தான் போட்டிருக்காரு பாருங்க. அவர் வேலை பார்த்துக்கிட்டே நடுவில் நடுவில் வந்து அவன் எப்படி இருக்கான், அவனை யார் என்டர்டெயின் பண்ணுறாங்க, அவன் சேஃபாக இருக்கானா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போவார். ஆனால் ஒரு 5-10 மினிட்ஸுக்கு மேலே அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து டெக்குக்கு போயிடணும். ஸோ அவர் போயிடுவார். சீஃப் குக்கோட தான் அவன் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். இந்த மாதிரி சில தருணங்கள் கப்பலில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய லோன்லினஸ்ஸை போக்கிட்டு நமக்கும் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேரும் உண்மையாகவே ரொம்ப பாசமாக பழகுவாங்க. அவங்க கூட ஒரு நல்ல ரேப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோன்னா நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் க்ரூ மெஸ் ரூமை பற்றின தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை.